மகாகவி பாரதி கவிதைகளை படித்ததற்கு பிறகு நான் இன்னொரு நானே தமிழில் எழுத்து மட்டுமல்ல பேச்சிலும் கூட இவ்வளவு வேகமாக ஆற்றலோடு பேச முடியுமா என்ற ஒரு அதிசயமும் எனக்கு ஏற்பட்டது இதனுடைய விளைவாக மருத்துவக் கல்லூரிக்கு படிக்கச் செல்ல வேண்டிய நான் பெற்றோர்களுக்கு தெரியாமல் என்னுடைய ஆர்வம் காரணமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு வகுப்பில் போய் சேர்ந்தேன் பாரதியார் சொல்லுகிறார் மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக என்ன அமர வாக்கியம் அது அந்த கட்டிய தலைகள் என்று சொன்னால் அது மொழி மதம் இனம் ஜாதி என்று எல்லா வகையான அடிமை தலைகளையும் வெட்டி எரிய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய அறிவிப்பை பாரதியார் இதுதான் அவருடைய அடித்தளம் காட்டை வர்ணிக்கிற பொழுது மலரணி காடுகள் திங்கி விங்கி மரதக காந்தியில் முங்கி முங்கி கண்ணும் கரலும் கவர்ந்தும் மின்னி கரையற்ற சல்லாப கிராம பங்கி என்று கிராமத்தினுடைய அழகை வர்ணிப்பார் தமிழில் கேட்கிற பொழுதே நீங்கள் உங்களுக்கு அந்த சங்கீதம் சோசியலிசம் வருகிறது என்பதை சொல்லுவதற்குத்தான் வானில் ஒளிப்பறவை வட்டமிட்டு வருகிறது என்று சொல்வதே புதிய சமுதாயம் உருவாகிறது என்பதுதான் ஒளிப்பறவை என்ற உருவகமாக சொல்லியிருந்தேன் திரைப்படத்துறையினால் தங்களுடைய கவிதையில் வீழ்ச்சி அடைந்தவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் கம்பதாசன் இன்னொருவர் சதுசு கம்பதாசன் திரைக்கவிதையில் ஒரு புதுமையை செய்தார் ஆனால் திரைத்துறைக்கே உரிய பழக்க எல்லாம் சேர்ந்து அந்த கவிஞனை அழித்து விட்டார் இன்னைக்கு சொல்லுங்க இன்னைக்கு சீர்திருத்தம் பேசுறவன் ஜாதியை ஒரு பக்கத்தில் ஒடுக்கி வச்சிருக்கிறானா இல்லையா முதற்கண் என்னுடைய வணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்க உங்கள் ஆரம்ப கல்வியும் உயர்நிலை கல் பள்ளி பள்ளி கல்வியும் மலையாளத்தில் பயிற்று மொழியாக கொண்டிருந்தது என்றாலும் கல்லூரி படிப்பில் தமிழ் பட்டப்படிப்பிலும் பிறகு முது முதுகலை படிப்பிலும் தமிழ் இலக்கியத்தை பாடமாக கொண்டு படித்தது தங்களுக்கு எளிதானதாக இருந்ததா அண்ணாமலை பல்கலைக்கழக அனுபவங்கள் பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லவும் என்னுடைய பள்ளி கல்வி கேரளத்தில் நடந்ததுனால் அங்கே பயிற்சி மொழியாக மலையாளம் இருந்தது தமிழ் பாடம் தவிர மற்றதெல்லாம் மலையாளத்தின் வழியாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் என்னுடைய பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழ் இலக்கியம் பற்றிய அறிவு எதுவும் எனக்கு கிடையாது பாடத்துக்காக படித்த தமிழ் கேரளத்தில் குறைந்த இடங்களிலேயே தமிழ் பாடங்கள் நடத்தப்பட்ட காரணத்தால் எல்லோருக்கும் தேர்ச்சி தருவது என்பது அங்கு ஒரு கொள்கையாக இருந்தது அதனால் தேர்வு எழுதுவது பற்றி ஒரு சிரமத்தையோ முயற்சியோ எடுக்க தேவையில்லாமல் இருந்தது கல்லூரிக்கு சேருவதற்காக திருச்சி ஜமால் முகது கல்லூரியில் நான் வந்து சேர்ந்தபோது அப்பொழுதுதான் அசல் தமிழ் இலக்கியம் பற்றிய அறிவு ஏற்பட்டது நான் படித்தது மருத்துவக் கல்லூரிக்கு செல்லக்கூடிய நேச்சுரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ற அந்த பாடத்தை எடுத்து தான் நான் படித்தேன் தமிழ் பாடம்தான் மறுபடியும் இங்கே தனித்து படிக்க வேண்டியிருந்தது அப்போது தான் எனக்கு முதல் முறையாக சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் என்ற சொற்களும் அறிமுகமாயின அந்த இலக்கியங்களும் அறிமுகமாயின இது எனக்கு பேராச்சரியத்தை தந்தது ஏனென்றால் மலையாள மொழியில் அண்மைக்கால இலக்கியங்கள் தான் வளர்ச்சி பெற்றிருந்தன ஆனால் தமிழில் இவ்வளவு பழமையாக ஏறத்தாழ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியத்தை என்னுடைய தாய்மொழி கொண்டிருக்கிறது என்ற ஒரு வியப்பு எனக்கு ஏற்பட்டது அதனால் நான் அந்த சங்க இலக்கிய மூல நூல்களையே வாங்கி புரிகிறதோ பொறி பொரியலையோ அதை படிக்கிறதுக்கு முற்பட்டேன் போல் திருச்சி ஒரு அரசியல் கேந்திரமாக இருந்த காரணத்தினால் ஏராளமான தலைவர்கள் அங்கே பொதுக்கூட்டங்களில் பேசவும் கல்லூரிகளில் பேசவுமாக வருகை தந்தார்கள் அறிஞர் அண்ணா கலைஞர் மாப்போசி தேப்போமி பி விஸ்வநாதம் இவர்களெல்லாம் அப்பொழுது சாதாரணமாக எல்லோரும் சந்திக்கக்கூடிய பேச்சாளர்களாக திருச்சியில் வலம் வந்தார்கள் ஒரு கூட்டம் பாக்கி இல்லாமல் சென்று கேட்பது என்பது எனக்கு வழக்கமாக இருந்தது தமிழில் எழுத்து மட்டுமல்ல பேச்சிலும் கூட இவ்வளவு வேகமாக ஆற்றலோடு பேச முடியுமா என்ற ஒரு அதிசயமும் எனக்கு ஏற்பட்டது இதனுடைய விளைவாக மருத்துவக் கல்லூரிக்கு படிக்கச் செல்ல வேண்டிய நான் பெற்றோர்களுக்கு தெரியாமல் என்னுடைய ஆர்வம் காரணமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு வகுப்பில் போய் சேர்ந்தேன் போய் சேர்ந்த பிறகுதான் பெற்றோர்களுக்கு அது தெரிய வந்தது அவர்கள் அதை முற்றிலும் விரும்பவில்லை ஆனால் நான் என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக அதை தொடர ஆரம்பித்தேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சென்று நான் சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி மூன்று வரை திருச்சி ஜமால் முது கல்லூரியில் இடைநிலை வகுப்பு என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட இன்டர்மீடியட் வகுப்பில் படித்தேன் அதன் பிறகு பிஏ ஆனர்ஸ் என்ற சிறப்பு வகுப்பு இப்பொழுது அந்த வகுப்புகளெல்லாம் இல்லை அந்த ஆனர்ஸ் வகுப்பிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் மலையாளத்தில் படித்துவிட்டு விட்டு தமிழ் இலக்கியம் படிக்க போன போனபோது ஏற்பட்ட சிரமங்கள் மிகப்பெரியவை ஏனென்றால் எனக்கு இலக்கணம் முற்றிலும் தெரியாது நன்னூலும் தெரியாது தொல்காப்பியமும் தெரியாது யாப்பரங்கலக்காரிகும் தெரியாது இதெல்லாம் தான் அடிப்படை தமிழ் இலக்கிய மாணவனுக்கு இவைகளில் எதுவும் எனக்கு பயிற்சி இல்லை மற்ற மாணவர்கள் அனைவரும் தமிழ் வழி கல்வி பயின்றவர்களானதனால் பள்ளிக்கூடத்திலேயே அவர்களுக்கு இலக்கணம் பயிற்சி இருந்தது எனக்கு அந்த பயிற்சி இல்லை அதனால் மற்றவர்களை விட இரட்டிப்பு முயற்சி எடுத்துக்கொண்டு நான் படிக்க வேண்டியிருந்தது அங்கே இருந்த காலத்தில் பெரும் புலவர்கள் பலர் எனக்கு ஆசிரியர்களாக இருந்தார்கள் அல்லது பெரும் புலவர்கள் அடிக்கடி அங்கே வருகை தருகிறவர்களாக இருந்தார்கள் அங்கே தான் முதல் முதலாக ராபி சேது பிள்ளை மு வரதராசனார் மா ராஜமாணிக்கனார் முதலானவர்களெல்லாம் அங்கே பல நிகழ்ச்சிகளுக்காக வருகை தருவது வழக்கமாக இருந்தது அதனால் பேரறிஞர்களினுடைய பேச்சுக்களை கேட்கவும் அவர்கள் எழுதியவைகளை படிக்கவுமான வாய்ப்பு ஏற்பட்டது அப்போ என்னுடைய உழைப்பு பல மடங்கு பெருக வேண்டி இருந்தது அதனால் இரவு ஒன்பது மணி வரைக்கும் பல்கலைக்கழக நூலகம் செயல்படும் அது புரிந்ததோ புரியவில்லையோ அந்த பல்கலைக்கழக நூலகத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புஸ்தகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை அங்கிருந்து தான் படிக்க வேண்டும் வெளியே நூல்களை எடுத்துக்கொண்டு வர முடியாது அங்கே போய் நாள் கணக்கில் நான் படிப்பது வழக்கமாக இருந்தது நாங்கள் தங்கியிருந்த அந்த மாணவர் இல்லத்தில் ஏழு ஏழேகால் மணிக்கே இரவு உணவு தந்துவிடுவார்கள் அப்போ ஏழரை மணிக்கு புறப்பட்டு போனால் ஒம்பது மணி வரைக்கும் அந்த நூலகத்திலேயே செலவிடுவேன் இவ்வாறு முற்றிலும் மாறான ஒரு சூழ்நிலையில் தமிழ் இலக்கிய கல்வியை படிக்க வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது உங்கள் ஆரம்பகால இலக்கிய முயற்சிகள் சிறுகதையா கவிதையா கட்டுரையா நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்தில் ஒரு எழுத்தாளனாக உருவாகவில்லை இடைநிலை வகுப்பில் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிற காலத்தில் முதல் முதலாக எனக்கு பாரதியாருடைய கவிதைகள் அறிமுகமாயின அப்போதுதான் முதல் முதலாக பாரதியாருடைய கதைகள் தனி தொகுதியாக கட்டுரைகள் தனி தொகுதியாக கவிதைகள் தனி தொகுதியாக பாரதி பிரசுராலயம் என்ற அமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டன அந்த புத்தகங்களுடைய வடிவம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது அது அப்படியே வாங்கி கொண்டு வந்து என்னுடைய பசி அதை அவைகளை படித்தேன் ஒன்று ரெண்டாவது அப்பொழுது புகழ்பெற்ற கவிஞராக பாவேந்தர் பாரதிதாசன் வழங்கினார் அவருடைய கவிதைகளையும் படித்தேன் ரெண்டும் வேறு வேறு விதமாகத்தான் எனக்கு பட்டது ஒருவருடைய சீடர் இன்னொருவராக இருந்தாலும் கூட இவர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தார் அவர் தேசிய இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் மானுட இயக்கத்தைச் சார்ந்தவராக இருந்தார் என்று பாரதியாரை சொல்ல வேண்டும் பாரதியாரிடமிருந்து இரவல் பெற்ற பல செய்திகள் பாரதிதாசனிடத்தில் இருந்தன அதுக்கு அப்பால் அவர் திராவிட இயக்கத்திலும் ஈடுபட்டவராக விளங்கினார் இந்த ரெண்டு பேருடைய கவிதைகளையும் படித்து அதே மாதிரி அந்த காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள் கவிதைகளை எழுத ஆரம்பித்திருந்தார்கள் அது மூன்றாவது பரிமாணம் உதாரணமாக அந்த காலத்தில் சிறப்பான கவிஞர் என்று அறியப்பட்டிருந்தவர் சோமு பிற்காலத்தில் கல்கி இதழினுடைய ஆசிரியராக விளங்கிய சோமு சோமுனுடைய ஒரு தொகுதி தான் அப்பொழுது வந்திருந்தது இளவேனில் என்ற ஒரு தொகுதி தான் வந்திருந்தது அந்த தொகுதி என்னை மிகவும் கவர்ந்தது இன்றைக்கும் அது ஒரு புதுக்கவிதை என்று நான் கருதுவேன் இன்றைக்கு எழுதப்படுகிற புதுக்கவிதைகளை விட அழகான கவிதைகள் சோமனுடைய கவிதைகள் என்பது என்னுடைய கருத்து அதுபோல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சென்று சேர்ந்த பிறகு என்னுடைய ஆசிரியர் மு அண்ணாமலையே சிறந்த கவிஞராக விளங்கினார் அங்கே அப்போ கவிதையிலே பாரதிதாசனுக்கு பின்னால் கவிதையினுடைய போக்குகளை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இந்த எல்லாம் இருந்தார்கள் சாமி பழனியப்பன் நாரா நாச்சியப்பன் பெரி சிவனடியான் இவர்களெல்லாம் அப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிற கவிஞர்களாக விளங்கினார்கள் இவர்கள் யாரும் உன்னதமான கவிதையினுடைய உச்சிக்கு போய் சேரவில்லை என்றாலும் அந்த காலத்தின் தேவையை பூர்த்தி செய்கிற கவிஞர்களாக இருந்தார்கள் அவர்கள் முழுமையாக கவிதையிலேயே ஈடுபடாமல் வேறு துறைகளிலும் ஈடுபட்டதனால் அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி அந்த அளவில் நின்று போயிற்று ஆனால் எனக்கு அவர்கள் பெரிய தோண்டுதலாக இருந்தார்கள் இவைகளையெல்லாம் நான் படித்த காரணத்தினால் இடைநிலை வகுப்பில் இருக்கும்போது ஒரு கவிதை எழுத முயற்சி செய்தேன் என்னுடைய கல்லூரி இதழிலே ஒரு கவிதை எழுதினேன் அதன் பிறகு நான் கவிதை எழுதுகிற முயற்சிகளை பெரிதாக செய்யவே இல்லை ஒன்று இரண்டு முயற்சிகள் செய்தால் மூ அண்ணாமலை இடத்தில் கொண்டு போய் காட்டுவேன் அவர் சில கற்பனைகளை நான் செய்திருந்ததை பார்த்துவிட்டு இப்படியெல்லாம் கூட கற்பனை செய்வார்களா இதெல்லாம் அசுர கற்பனை அல்லவா என்று என்னுடைய ஆசிரியர் என்னிடத்தில் சொல்லுவார் அப்படி அவரே திடுக்கிடும்படி அல்லது ஆச்சரியப்படும்படியாக நான் அந்த காலத்தில் இளைஞன் தான் என்ன செய் என்ன எழுதுவது என்று தெரியாதனால் அப்படி எழுதி கொண்டிருந்தேன் நான் பொள்ளாச்சி கல்லூரியிலே ஆசிரியனாக வருகிற வரை வெறும் பரிசோதனைகள் தான் செய்து கொண்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு எழுதப்பட்ட கவிதைகளை படித்தவர்கள் நன்றாக இருந்தது என்று சொன்னதனால் நான் அந்த துறையிலே ஈடுபட்டேன் எனக்கு மகிழ்ச்சி இரண்டு கேள்விகளை ஒன்றிணைக்க விரும்புகிறேன் உங்களுக்கு மகாகவி பாரதியிடம் அளவிடற்கரிய பற்று உண்டாக காரணம் என்ன இன்னொன்று தங்கள் முனைவர் பட்ட ஆய்வில் மகாகவிகள் பாரதியையும் வள்ளத்தோலையும் குறித்து ஒப்பாய்வு செய்ததின் நோக்கம் என்ன மகாகவி பாரதினுடைய கவிதைகளை படித்ததற்கு பிறகு நான் இன்னொரு பாரதி ஆனேன் பாரதியினுடைய மற்றொரு தாசனாக நான் ஆனேன் காரணம் காரணத்தை சொல்வதாக இருந்தால் ஈழத்து கவிஞர் மு பொன்னம்பலத்தினுடைய ஒரு கருத்தைத்தான் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும் மு பொன்னம்பலம் பாரதியாருக்கும் மற்ற கவிஞர்களுக்கும் இடையிலே என்ன வேறுபாடு என்பதை சொல்லுகிறார் விட அழகான வார்த்தைகள் இதை விட வேறு விஷயங்கள் எல்லாம் மற்றவர்கள் எழுதியிருந்தாலும் பாரதியினுடைய தனித்தன்மை என்ன என்பதை பற்றி மு பொன்னம்பலம் குறிப்பிடுகையில் அவர் சொல்லுவார் மற்றவர்களுடைய கவிதைக்கும் பாரதியினுடைய கவிதைக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால் மற்றவர்களெல்லாம் யதார்த்தமாக கவிதை எழுதுவார்கள் ஆனால் பாரதியார் தன்னையே கரைத்து கொண்டு எழுதுகிற கவிதையாக அந்த கவிதைகள் அமைந்திருந்ததனால் என்ன விஷயத்தை எழுதினால் அதில் கரைந்து போகக்கூடிய ஒரு இயல்பு அவருக்கு இருந்ததனால் அவருடைய கவிதைகள் அந்த அந்த யதார்த்தத்தை மீறிய சிறப்புடையாக இருக்கின்றன என்று சொல்லுவார் குறிப்பான ஒரு கலை சொல்லை அவர் பயன்படுத்தி இருந்தார் எனக்கு சற்றென்று நினைவுக்கு வரவில்லை அதனால் பாரதியாருடைய கவிதைகள் அடிப்படை மனித நேயத்திலிருந்து தான் எந்த விஷயத்தையும் பார்ப்பது என்பது பாரதியாருடைய பழக்கம் இயற்கையை எழுதினாலும் சரி தேசியத்தை எழுதினாலும் சரி குயில் மாதிரி கற்பனை கவிதைகள் எழுதினாலும் சரி அல்லது தெய்வீக பாடல்களை எழுதினாலும் சரி அவருடைய அடித்தளமானது கவிதையினுடைய அடித்தளமானது மனிதம் மனிதம் என்பது சின்ன நாடகங்களை எழுதியிருக்கிறார் அந்த நாடகங்களில் ஒன்றில் அதிகம் பேசப்படாத ஒரு வரி இருக்கிறது பாரதியாருடைய அந்த நாடகங்கள் ஒன்றில் அல்ல பாரதியார் சொல்லுகிறார் மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக என்ன அமர வாக்கியம் அது அந்த கட்டிய தலைகள் என்று சொன்னால் அது மொழி மதம் இனம் ஜாதி என்று எல்லா வகையான அடிமை தலைகளையும் வெட்டி எறிய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய அறிவிப்பை பாரதியார் இதுதான் அவருடைய அடித்தளம் அதனால் இன்றைக்கு எந்த பொருளை பற்றியும் ஒரு கவிதை எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருந்தாலும் கூட இந்த எல்லையை தொடுகிறவர்கள் ரொம்ப குறைவு அப்போ இந்த எல்லையை தொட்டதனால் அவர் என்றைக்கும் என்னுடைய கூறியவராக இருக்கிறார் ஒன்று அடுத்ததாக பாரதி வள்ளத்தோல் ஒப்பாய்வு பற்றி கேட்டீர்கள் நான் முனைவர் பட்ட ஆய்வு செய்வதற்கு நீண்ட காலம் பிடித்தது காரணம் என்னவென்றால் விதிகளின்படி முதுகலை வகுப்பு இல்லாத இடங்களிலே முனைவர் பட்ட ஆய்வு செய்ய முடியாது என்பது விதி முனைவர் பட்ட ஆய்வு செய்ய வேண்டுமானால் மு ஒன்று வேலையை விட்டு நீங்கி அந்த துறைகளில் போய் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த கல்லூரிகளில் இருந்து கொண்டு முனைவர் பட்ட ஆய்வு செய்ய முடியாது அதுவும் முதுகலைப்பட்ட இருக்கக்கூடிய கல்லூரியில் போய் சேர்ந்து நீங்கள் செய்ததுக்கு பிறகு அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அந்த ஆய்வை முடித்த பிறகு வேலை வாய்ப்பு என்னன்னு சொல்ல முடியாது இந்த வேலையை விட்டு விலகி சென்றால் மறுபடியும் திரும்ப இந்த வேலைக்கு வர முடியும் என்று சொல்ல முடியாது ஆகவே நேரடியாக ஆய்வுக்கு போகிற ஒரு வாய்ப்பு வசதி இல்லாமல் இருந்தது நான் முதுகலை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பெற்றவுடனேயே ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அப்பொழுது பிஹெச்டி என்ற ஆய்வுக்கு பதிவு செய்கிறவர்கள் மிக குறைவு வழிகாட்டு நெறி நெறியாளுகை செய்கிறவர்கள் என்பவர்கள் அநேகமாக இல்லை எங்கள் பேராசிரியர் சிதம்பரநாதன் செட்டியார் யாருக்கும் நெறியாளராக அப்பொழுது இருக்கவில்லை அதே மாதிரியாக மூவாவிடத்தில் சென்று பச்சைப்பன் கல்லூரியில் பதிவு செய்யலாம் என்று கருதி மூவாவை நேரடியாக பழக்கம் இல்லாத காரணத்தினால் அவருடைய மாணவர் ஒருவர் மூலமாக அணுகுவதற்கு முயற்சி செய்தோம் அப்பொழுது தன்னுடைய மாணவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு அவர் நெறியாளராக இருக்க மாட்டார் என்று அவருக்கு நெருக்கமான மாணவர் தெரிவித்ததனால் அந்த முயற்சியையும் கைவிட்டேன் அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே இருக்கக்கூடிய மற்றொரு பேராசிரியர் இந்த துறைகளெல்லாம் சாராமல் அவர் ஒரு தனி பேராசிரியராக இருந்தார் ஆய்வுத்துறை என்று பெயர் அங்கு பெரிய ஆய்வு ஒன்றும் நடைபெறவில்லை கோ சுப்பிரமணிய பிள்ளை என்று இருந்தார் அவரிடத்தில் போய் பதிவு செய்ய அவர் இசைவு தெரிவித்தார் ஆனால் எங்கள் வீட்டில் ஏற்கனவே தமிழ் படிக்கப் போனதுக்கு இருந்த எதிர்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது படித்து முடித்த பிறகு வேலை வாய்ப்பு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் மறுபடியும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் ஆய்வுக்கு போகிறபோது அவர்கள் செலவுக்கு பணம் தருவார்கள் என்று எதிர்வார் நம்ப முடியாத ஒரு சூழல் அதனால் பல்கலைக்கழகத்தினுடைய உதவி நிதியை பெறலாம் என்று முயற்சி பண்ணினேன் அதுவும் வெற்றியடையவில்லை எனவே முதுகலை முடித்தவுடனே ஆய்வு செய்வது என்பது நடைபெறவில்லை ஆகவே பணியில் சேர்ந்தேன் பணியில் சேர்ந்து பல ஆண்டுகள் இந்த விதிகளின் காரணமாக ஆய்வு செய்ய முடியவில்லை அந்த விதிகளை உடைத்து புதிய விதிகளை உருவாக்குவதற்கு என்னுடைய ஆசிரியர் கா மீனாட்சி சுந்தரம் அவர்களே காரணமாக இருந்தார் அவரே சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு துறையினுடைய ஆலோசகராக இருந்த காரணத்தினால் அவர் அப்பொழுது ஆட்சிக்குழுவிலும் உறுப்பினராக இருந்த காரணத்தினால் இந்த விதிகளையெல்லாம் மீறி எந்த கல்லூரியில் இருக்கிறவர்கள் வேண்டுமானாலும் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் இருந்தால் அவரிடத்தில் பதிவு செய்து கொள்ளலாம்னு விதி மாற்றப்பட்டது அப்போது காமி ஐயா அவர்கள் நீ என்னுடைய மாணவனாக சேர்ந்து கொள் என்று அழைத்தார் அதனால் நாங்கள் ஐந்து பேர் அவருடைய அனுபவத்துக்கு அவர் ஐம்பது பேருக்கு வழிகாட்டி இருக்க முடியும் விதிகள் இடம் தராதனால் அவரே வழிகாட்டியாக அமைய முடியவில்லை அந்த விதி திருத்தப்பட்ட பிறகு நாங்கள் ஒரு ஐந்து மாணவர்கள் அவரிடத்தில் ஆய்வு மாணவர்களாக சேர்ந்தோம் எனக்கு மனசு முழுவதும் பாரதியாராக இருந்த காரணத்தினால் பாரதியாரை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் பாரதியாரை பற்றி வழக்கமாக செய்யப்படுகிற ஆய்வுகளை விட பாரதியாரோடு பிறமொழி கவிஞர்களை ஒப்பிடுவது நல்லது என்று தோன்றிய காரணத்தினால் மலையாள மொழியில் யே கற்ற எனக்கு மலையாள மொழியை தமிழுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் இருந்த காரணத்தினால் நான் பாரதியையும் வள்ளத்தோலையும் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்தேன் மகிழ்ச்சியா மலையாள கவிஞர்கள் குமாரநாசன் சங்கம் வள்ளத்தோல் ஓஎன்வை குரூப் சச்சிதானந்தன் கடமனிட்ட ராமகிருஷ்ணன் போன்றவர்களின் கவிதைகளில் தாங்கள் ஈடுபாடு கொள்ள என்ன காரணம் வள்ளத்தோல் தேசிய கவியாக இருந்தார் பாரதியாருடைய காலத்திலேயே வள்ளத்தோல் வாழ்ந்திருக்கிறார் பாரதியாரும் வள்ளத்தோலும் சந்தித்து கொள்ளவில்லை சந்தித்து கொண்டதாக வரலாறு இல்லை நான் பாரதி வள்ளத்தோல் ஆய்வை மேற்கொண்ட பொழுது கேரளத்தில் இருக்கிற நூலகங்கள் பலவற்றை பயன்படுத்தி கொண்டேன் அப்போது சோரனூர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஊருக்கு பக்கத்தில் வள்ளத்தோல்னுடைய சமாதி அங்கு இருக்கிறது இந்த ஆழியாறு நம்முடைய ஊரினுடைய ஆழியார் அந்த வழியாக செல்லுகிறது அதனுடைய கரையிலே வள்ளத்தோளுக்கு சமாதி இருக்கிறது அங்கே அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்தார் கேரள கலாமண்டலம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கதகளி முதலான நாட்டுப்புற கலைகளை வளர்த்தார் வள்ளத்தோல் கடைசி காலத்தில் அங்கே அவர் இருந்து மறைந்தார் அவருடைய குடும்பம் அந்த ஊர்லேயே வசித்து வந்தது அந்த சொரணூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய கேரள கலாமண்டலம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே அவர்கள் வசித்து வந்தார்கள் அவருடைய மனைவி உயிரோடு இருந்தார் அவர்களை சென்று சந்திப்பது என்னுடைய கடமை என்று கருதி நான் அங்கே சென்றிருந்தேன் அப்பொழுது வள்ளத்தோளினுடைய ஒரு மகன் அந்த குடும்பத்தோடு தங்கியிருந்தார் பாலகிருஷ்ணன் மேனன் என்ற என்னுடைய ஞாபகம் அவரிடத்தில் நான் கேட்டேன் பாரதியாரை உங்கள் அப்பா சந்தித்திருக்கிறாரா அவர் சொன்னார் நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருந்ததனால் அந்த சந்திப்பை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் இளம் வயது அடைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காலத்தில் பாரதியார் பாடல்கள் எங்களுக்கு பழக்கமாக இருந்தது கேரளத்தில் நாங்கள் ஊர்வலங்கள் செல்கிற பொழுது பாரதியார் பாடல்களை பாடிக்கொண்டு போவோம் என்று பாலகிருஷ்ணன் மேனன் சொன்னார் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் மலையாளத்தினுடைய மகாகவி ஆகிய வள்ளத்தோளே ஒரு தேசிய கவி அவருடைய பாடல்களை பாடிக்கொண்டு சென்றோம் என்று சொல்லாமல் பாரதியாருடைய பாடல்களை பாடிக்கொண்டு சென்றோம் என்று சொன்னது ஆச்சரியமாக இருந்தது இப்போ ரெண்டு பேருமே தேசிய கவிகள் சுதந்திரப் போராட்டத்தை பாடிய கவிஞர்கள் ரெண்டு பேரும் மகாத்மா காந்தியை சிறப்பித்த கவிஞர்கள் இவர் பாடிய சில தலைவர்களை திலகர் முதலான தலைவர்களை வள்ளத்தோளும் பாடியிருக்கிறார் அது அல்லாமல் அவருடைய கவிதைகளுக்கு எந்த ஒற்றுமையும் வேறு ஒற்றுமையும் தேசிய தளத்தில் தவிர மற்ற ஒற்றுமைகளை சொல்ல முடியாது அதனால் மலையாளத்தினுடைய மிக முக்கியமான கவிஞராக வள்ளத்தோல் இருந்ததனால் வள்ளத்தோழினுடைய கவிதைகளை நான் விரும்பினேன் அதன் பிறகு சங்கம் கவிதை என்பது சங்கம்லையினுடைய கவிதையை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ளே சங்கம் நேசிக்காதவர்கள் கேரளத்தில் இருக்க மாட்டார்கள் சங்கம் மொழியினுடைய ஒரு காதல் இலக்கியம் அவருடைய நண்பராகிய இடப்பள்ளி ராகவன் பிள்ளை என்பவரை பற்றி எழுதியது அவர் ஒரு பணக்கார பெண்ணை நேசித்து அந்த பெண் துரோகம் செய்ததனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் இடப்பள்ளி ராகவர் ரெண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் சங்கமொழியும் இடப்பள்ளியும் ஆகவே அவருடைய மரணம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சங்கமொழியை அதனால் சங்கமுழா அவரை குறித்து ஒரு ஒரு சிறு குறுங்காவியம் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு வரை நூற்றுக்கணக்கான பதிப்புகள் கண்டிருக்கிறது அந்த சிறிய நூல் எல்லா இளைஞர்களும் காதல் வசப்படுகிறவர்கள் எல்லா இளைஞர்களும் இந்த கவிதை நூலை ஒரு தடவையாவது வாங்கி படித்திருப்பார்கள் அதனால் ஒவ்வொரு தலைமுறையிலும் இந்த கவிதை நூல் விற்பனை ஆகி கொண்டே இருக்கிறது புனைவியல் அவர் ரொமான்டிக் போய்ட்ரு அதனால் அந்த புனைவியல் அந்த வயசில் புனைவியல் தான் எடுபடும் அதனால் புனைவியல் கவிஞராக இருந்ததனால் இயற்கையை வருணித்தாலும் மற்ற எதை வருணித்தாலும் அதை தீவிரமான சொற்களினால் சொல்வது என்பது சங்கம்புள்ளையினுடைய வழக்கம் காட்டை வர்ணிக்கிற பொழுது மலரணி காடுகள் திங்கி விங்கி மரதக காந்தியில் முங்கி முங்கி கண்ணும் கரலும் கவர்ந்தும் மின்னி கரையற்ற சல்லாப கிராம வங்கி என்று கிராமத்தினுடைய அழகை வர்ணிப்பார் தமிழில் கேட்கிற பொழுதே நீங்கள் உங்களுக்கு அந்த சங்கீதம் தெரியும் அதே மாதிரி அவர்தான் முதல் முதலாக அந்த எழுச்சி மிகுந்த இடதுசாரி குரலை வலிமையாக சொல்லியவர் செங்கம்புழா அவருடைய வாழக்குலா என்ற கவிதை புகழ் பெற்றது அதைத்தான் அண்ணா கதையாகவும் எழுதியிருக்கிறார் அந்த வாழக்குழா கவிதையில் அந்த ஏழை கூலி விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் தன்னுடைய கொல்லைப்புறத்தில் வளர்த்த வாழை அது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய் வளர்ந்து வரும்போது அவருடைய குழந்தைகள் ஒவ்வொன்றும் தினம் தினம் போய் அதை எட்டி பார்க்கும் இன்றைக்கி வெட்டுவார்கள் நாளைக்கு வெட்டுவார்கள் நான் அது ஒருத்தருக்கும் தர மாட்டேன்னு உன் குழந்தைகளுக்குள்ளே அவர் போட்டியே நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் ஒரு நாள் காலையில் அந்த கொலையை வெட்டி தோளில் வைத்து கொண்டு அவங்க அப்பா புறப்படுகிறார் அவர் முதலாளி அதை கொண்டு வர சொல்லிவிட்டார் என்று அந்த வாழை கொலையை வெட்டி அவர் கொண்டு போகிறார் குழந்தைகளுக்கு குழந்தைகளினுடைய அழுகை தாங்க முடியவில்லை இந்த செய்தியை சங்கம் சொல்லுகிற பொழுது இந்த குழந்தையினுடைய அழுகைகள் ஆசைகளெல்லாம் பற்றி யாருக்கு கவலை அந்த 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 சொற்களே ரொம்ப ஆத்திரத்தோடு அவசன்மார் ஆர்த்தன்மார் ஆலம்ப கீனன்மார் அவருடைய சங்கடம் யார் அறிவார் அவர்களுடைய சங்கடத்தை பற்றி யாருக்கு என்ன என்று அவர் கேட்ட கேள்வி ஒரு இடதுசாரி முழக்கமாக இருந்தது இவ்வாறு சங்கமுட ரெண்டினுடைய கலப்பாகவும் இருந்ததனால் சங்கமுடை கவிதையை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது அப்புறம் வளர வளர புதிய ஒரு குரலாக வந்தது கடமனிட்ட ராமகிருஷ்ணனுடைய குரல் உரைநடை கவிதையில் வெகு அழகான சித்திரங்களை உருவாக்கக்கூடியவராக கடம்ப இருந்தார் கடமனிட்ட தன்னுடைய பாடல்களை துடி என்ற கருவியை அடித்துக்கொண்டே பாடுவார்கள் அதை அடித்து கொண்டே பாடுகிற பொழுது அது ஏதோ ஒரு ஒரு கிராமத்தில் நடைபெறுகிற திருவிழாவை பார்க்குற மாதிரி இருக்கும் கடம நிட்டனுடைய இப்போ இசையோடு கலந்து அதை பாடுகிற பொழுது சில சமயங்களில் அந்த குரத்தி என்று சொல்லக்கூடிய அவருடைய கவிதை அவர் இங்கேயே வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இந்த கல்லூரியிலேயே அப்பொழுது அந்த மலஞ்சூரல் வடையில் நின்னும் குரத்தியை துண்ணும் என்று ஆரம்பிப்பார் அந்த 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 நாணல் காட்டிலிருந்து குரத்தி வருகிறாள் என்று ஆரம்பிக்கிற பொழுதே அது ஒரு ட்ரமேட்டிக்காக இருக்கும் அப்படி பாடுகிறவர் கடமனிட்டா என்பதனாலும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்ததினாலும் அவரையும் எனக்கு பிடிக்கும் சச்சிதானந்தன் சச்சிதானந்தனை பற்றி நான் சொல்லுகிற பொழுதெல்லாம் சச்சிதானந்தன் மலையாளத்தில் எழுதுகிற உலக கவி என்று தான் நான் அவரை குறிப்பிட்டு சொல்வது வழக்கம் உலக கவிஞர் அவர் வரி அவர் வரிசையே வேறு அவர் உலகம் முழுவதும் இன்று போற்றப்படுகிற கவிஞராக இருக்கிறார் உலகத்தில் இந்த தலைமுறையில் எழுதுகிற எல்லா கவிஞர்களோடையும் அவருக்கு பழக்கம் இருக்கிறது ஆங்கில இலக்கியம் படித்தவரானதுனால் அவர் ஐரோப்பாவில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அறியப்பட்ட கவிஞராக இருக்கிறார் சச்சிதானந்தனுக்கு பொது புது பொதுக்கவிதை என்று சொல்லுகிற கவிதையில் மிக அழகான சித்திரங்களை உருவாக்க அவரால் முடியும் தமிழ் இலக்கியத்தில் ஓரளவுக்கு பயிற்சி உண்டு அவர் அவருக்கு இந்திய இலக்கியங்கள் அனைத்திலுமே ஒரு வகையான பயிற்சி உண்டு ஆங்கில இலக்கியம் தவிர உலக இலக்கியத்தினுடைய சிறந்த பகுதிகளையெல்லாம் மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் இவைகள் அல்லாமல் நம்முடைய சங்க புலவர்களை பற்றி தமிழில் யார் எழுதியிருக்கிறார்கள்னு கேட்டால் பாரதிதாசன் ஏதோ எழுதியிருப்பார் சங்கம் என்னும் தொட்டிலில் வளர்ந்த பிள்ளை அது 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 எப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் அந்நியப்படுத்துகிற மாதிரி அந்த சங்கம் என்ற தொட்டிலில் வளர்ந்த பிள்ளைன்னு நமக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இவர் அப்படியில் சங்க புலவர்களோடு நேசம் பாராட்டி மேற்குமலை சிகரங்கள் போல் உயரும் என்னுடைய திராவிட குலத்தின் ஆதி கவிகளே என்று சங்கலவர்களை அழைப்பேன் என் திராவிட குலத்தின் ஆதி கவிகளே அப்போ தமிழ் கவிஞர்கள் எட்டாத உயரத்தை தமிழ் இலக்கியத்தை பற்றி சச்சிதானந்தனால் சொல்ல முடிந்திருக்கிறது இதுதான் சச்சிதானந்தனுடைய விசேஷம் ஆகவே புதுமைக்கு புதுமையாக விளங்கக்கூடிய சச்சிதானந்தனுடைய கவிதைகளும் எனக்கு பிடிக்கும் இந்த காரணங்களால் மலையாள கவிஞர்களிலே இவர்களெல்லாம் எனக்கு பிடித்தமானவர்களாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியா தாங்கள் மலையாளத்திலிருந்து தமிழில் பல நூல்களை சிறப்பாக மொழிபெயர்த்துள்ளீர்கள் கவிதைகளும் மொழிபெயர்த்துள்ளீர்கள் அதில் குறிப்பாக லலிதாம்பிகா அந்தர்ஜனத்தின் அக்னி சாட்சி நாவல் ஒன்று எம்பி வீரேந்திரகுமாரின் ஹைமவதோவில் தமிழில் அதை நீங்கள் வெள்ளிப்பனிமலையின் மீது என்று நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள் அது ஒரு பயண வரலாற்று நூல் பெரும்பவம் ஸ்ரீதரனின் ஒரு சங்கீர்த்தனம் போல கவிதை நாவல் நாவல் எம்டி வாசுதேவன் நாயரின் வாரணாசி அம்பிகா சுதன் மாங்காடுவின் என் மகஜே ஆகியவற்றையும் நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள் இதில் லலிதாம்பிகா அந்தர்ஜனத்தின் அக்னிசாட்சியை மொழிபெயர்ப்புக்காக உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது சிறந்த மொழிபெயர்ப்புக்காக அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதல் முதல் முழுமையாக மொழிபெயர்த்த நூல் லலிதாம்பி ஆந்தர்ஜனத்தினுடைய சாட்சி அது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் அது அந்த அம்மையாருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த நூல் அது திரைப்படமாகவும் மொழிபெய்திருக்கிறது அது எனக்கு சரியாக தெரியாது அந்த அந்த சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல்களை இந்தியாவினுடைய எந்த மொழியில் வேண்டுமானாலும் மொழிபெயர்த்தால் சாகித்ய அகாடமி வெளியிடும் அப்போ என்னிடத்தில் சாகித்ய அகாடமி தமிழ் அலுவலர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் அக்னி சாட்சி இன்னும் மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கிறது மொழிபெயருங்கள் என்று சரி என்று நான் அதை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் சிரமம் தெரிந்தது நான் முயன்ற முதல் நூல் அது அது மட்டுமல்ல அந்த நூல் நம்பூதிரி பெண்களினுடைய வாழ்க்கை துயரங்களை பேசுவது நம்பூதிரி பெண்களுக்கு அந்தர்ஜனம்னு ஒரு பேர் அந்தர்ஜனம் என்றால் உள்ளே இருப்பவர்கள் என்று அர்த்தம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று உள்ளே இருப்பவர்கள் என்ற காரணத்தினால் அந்தர்ஜனம்னு அவர்களுக்கு பேர் இருந்தது வெளியே வந்தால் கூட அவர்கள் அந்த காலத்தில் பெற்றிருந்த மலையாள மலையாளத்தில் ஓலையில் குடை செய்வார்கள் அவர்கள் குடையும் கோழிக்கோட்டில் இருந்தால் தான் இந்தியா முழுவதுமே அனுப்பப்படுகிறது அதனால் அதற்கு சீலக் குடை என்று இதுக்கு ஓலக்குடை என்று மலையாளத்தில் சொல்லுவார்கள் அந்த ஓலக்குடையை அகலமாக இருக்கும் மூன்று நான்கு பேர் ஒரு குடையை நிழலிலே செல்லலாம் அந்த குடையை வைத்து உடம்பை முழுவதையும் முகத்தையும் உடம்பையும் மறைத்து கொண்டு தான் அவர்கள் குளிப்பதற்கு கூட குளத்தில் குளிப்பதாக இருந்தால் கூட அப்படி தான் போடும் அப்படி கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கல்வி கிடையாது அவர்களுக்கு வீட்டில் இருப்பதை தவிர வேறு வேலை கிடையாது இப்படியெல்லாம் இருந்தது இப்போ அதை எதிர்த்து நிறைய அந்த நம்பூதிரி குலத்தைச் சேர்ந்தவர்களே புரட்சி செய்ய ஆரம்பித்தார்கள் அப்படி செய்தவர்களே வீட்டி பட்டதிரி பாடு என்பவர் நாவல்களாக சிறுகதைகளாக அவர்களுடைய துயரங்களை எழுதினார் பட்டத்திரி பாடு பட்டதிரி பாடு நம்பூதிரி பாடு நம்பூதிரி பாடும் அதே மாதிரியான பல அவர் அவருக்கு முன்னோடிகள் பட்டதிரி பாடு மோதம் போன்றவர்கள் அப்போ அது மாதிரி நம்பூதிரி பெண்களினுடைய குரலை ஒரு பெண்ணே எதிரொலித்தால் எப்படி இருக்கும் அதைத்தான் அக்னி சாட்சியில் லலிதாம்பிகா லலிதாம்பிகா அந்தர்ஜனம் செய்திருக்கிறார் அவர் எழுதிய ஒரே நாவல் அது அவர் கவிஞர் அவர் எழுதிய ஒரே நாவல் இந்த அக்னி சாட்சி அந்த அக் அக்னி சாட்சி அநேகமாக எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு நம்பூதிரிக்கு வாழ்க்கைப்பட்ட பெண் அங்கே அவர்களோடும் ஒட்ட முடியாமல் விலக முடியாமல் தவிக்கிற தவிப்பையும் அதிலிருந்து ஒரு புரட்சிகரமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறி அரசியல் தலைவராக விளங்கி பிறகு துறவியாக மாறி இப்படி பல அவதாரங்களை எடுத்த ஒரு பெண்ணை பற்றிய கதை அக்னிசாட்சி பேருக்கேற்ற மாதிரியான ஒரு கதை ஆகவே அது மலையாள இலக்கியத்தில் மட்டுமல்ல நம்பூதிரிகளினுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு ஒரு புத்தகம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய நூல் அக்னிசாட்சி அது அந்த வகையில் சிறப்பானது நன்றி ஐயா உங்கள் முதல் கவிதை தொகுப்பு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் முன்னுரையுடன் வெளிவந்த நிலவுப்பு அது முழுவதுமே மரபு கவிதைகளால் ஆன நூல் இரண்டாவது கவிதை நூல் சிரித்த முத்துக்கள் மரபு கவிதைகளும் புது கவிதைகளும் கலந்த நூல் மூன்றாவது கவிதை நூல் ஒளிப்பறவை நவீன புது கவிதை நூல் அது நிறைய பிரகடனங்களுடன் வீச்சாக வானம்பாடி கவிதை இயக்க எதிரொலியாக வெளிவந்தது இந்த நிலை மாற்றத்திற்கான காரணம் அல்லது உந்துசக்தியாக இருந்தது எது இடதுசாரிகளின் வர்க்க பார்வை அல்லது உலகளாவிய இலக்கிய பரிச்சயம் ஏற்பட்டதாலா மார்க்சிய தாக்கத்தாலா நான் நிலவு நிலவுப்பூவை எழுதின காலத்தில் கவிதை உலகம் மரபு கவிதையின் கையில் இருந்தது பாரதிதாசன் காலம் பாரதிதாசன் என்ற ஆலமரம் எங்கும் பறந்து விரிந்து கிடந்த காரணத்தினால் அதற்கு கீழே வேறு இன்னொரு வகையான கவிதை தோன்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் மரபு கவிதையை பழைய விஷயங்களை பழைய மாதிரியே எழுதுவதில் எனக்கு அப்பொழுதும் சம்மதம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் நிலவுப்பூவிலேயே மரபுக் கவிதையிலேயே சில சோதனைகளை நான் செய்து பார்த்துருக்கிறேன் அது சிந்து கண்ணி என்றெல்லாம் சொல்லக்கூடிய மாதிரி சில புதிய சோதனைகளை செய்து பார்த்துருக்கேன் உதாரணமாக வட்ட நிலாவினில் மானிடர் ஓடியே எட்டி குதித்தனராம் அதாவது உலகத்தில் நடைபெறுகிற செய்தியும் அதற்கு கவிஞருடைய கமெண்ட்டும் வட்ட நிலாவினில் மானிடர் ஓடியை அப்போ அப்போ மனிதன் போகவில்லை போகாத காலத்தில் நான் எழுதுனது அது நிலாவினில் மானிடர் ஓடியை எட்டி குதித்தனராம் இனி கெட்டது போ இள மாதர் முகத்துக்கு என்ன உவமை சொல்வோம் என்ற தலைப்பிலே எழுதப்பட்டது அது இது மாதிரி வித்தியாசமான பார்வை அறிவியலிலே எனக்கு ஈடுபாடு உண்டு நிலவுப்பூவிலிருந்தே அது ஆரம்பமாகிவிட்டது அதனால் மனிதர்கள் நாளைக்கு தேன் நிலவு கொண்டாடுவதற்கு தேன் நிலாவுக்கே போய் தேன் நிலா கொண்டாடுவார்கள் என்று நான் அந்த நிலவுப்பூவில் சொல்லியிருக்கிறேன் அப்போ அப்பொழுது மனிதன் நிலாவுக்கு போகின்ற சாதனை எல்லாம் நிகழவில்லை நிகழாத காலத்தில் மனிதன் நிலவுக்கு போவான் என்ற அந்த நிலாவுக்கு போய் செவ்வாய் கிரகத்தில் போய் அவன் விருந்து சாப்பிடுவான் என்றெல்லாம் வந்து கவிதை விரியும் இப்படிப்பட்ட செய்திகளை எண்ணி பார்க்காத காலத்தில் அல்லது விஞ்ஞானமே அதற்கு துணியாத காலத்தில் நான் அதை எழுதியிருக்கேன் இப்படி நிலவு பூவிலேயே என்னுடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கும் அதன் பிறகு சிரித்த முத்துக்கள் வருகிற காலத்தில் கொஞ்சம் மார்க்சிய சிந்தனைகள் புதிய பார்வைகள் எல்லாம் எனக்கு தோன்றின காரணத்தினால சிரித்த முத்துக்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக அமைந்தது அதில் தான் சிரித்த முத்துக்கள் என்ற அந்த சிறு குறுங்காவியமும் கூட அதில் இடம்பெற்றிருக்கும் அதில் முத்துக்களை எடுக்கப் போனவன் அந்த முத்துக்களை ஒரு ராணியினுடைய கழுத்துக்கு அணி செய்வதற்காக எடுக்க போனவன் அந்த முத்துக்களை கொண்டு வந்து கடும் போராட்டத்துக்கிடையில் இந்த முத்துக்குளித்து கொண்டு வந்ததை அந்த ராணி தூக்கி வீசி எறிந்து விடுகிறாள் என்ற அந்த சோகம் நிழலாடும்படியாக அந்த அதை அதையெல்லாம் நான் எழுதுனதுக்கு காரணம் இந்த புதிய சிந்தனைகள் என்னிடத்தில் தொடங்கிய காரணத்தினால் ஒளிப்பறவை வருகிற பொழுது இது ஓரளவுக்கு முதிர்ச்சி அடைந்தது ஒளிப்பறவை என்ற உருவகமே சோசியலிசம் வருகிறது என்பதை சொல்லுவதற்குத்தான் வானில் ஒளிப்பறவை வட்டமிட்டு வருகிறது என்று சொல்வதே புதிய சமுதாயம் உருவாகிறது என்பது தான் ஒளிப்பரவை என்ற உருவகமாக சொல்லியிருந்தேன் இப்படி அதிக உருவகமாக நான் சொன்னதுக்கு காரணம் அப்போ புதுக்கவிதை வளர்ந்து கொண்டிருக்கிறது புதுக்கவிதையில் உருவகமாக சொல்வது என்பது ஒரு முறை என்பதனால் நான் அப்படி சொன்னேன் அதன் பிறகு இன்னும் புதுக்கவிதை தீவிரமாக தன்னுடைய செல்வாக்கை செலுத்த ஆரம்பித்த காலத்தில் வானம்பாடி இயக்கம் தோன்றியது வானம்பாடி இயக்கத்தில் பொதுக்கவிதையை ஈடுபாட்டோடு நான் தொடங்கியதற்கு காரணம் மற்றவர்களினுடைய பார்வை எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது நான் சீசு செல்லப்பாவினுடைய எழுத்து பத்திரிகையின் வாசகனாக இருந்தேன் அவரே இங்கே வந்து புத்தகங்கள் விற்பனைக்காக வருவார் போவார் அப்படி இருந்து ஒரு நெருக்கம் இருந்தது அவரிடத்தில் எனவே நேரடியாக புதுக்கவிதையை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டதனால் நான் புதுக்கவிதையை அவர்கள் சொல்லுவது மாதிரி நாம் ஏன் சொல்லக்கூடாது என்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்த நேரத்தில் வானம்பாடி இயக்கத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது மரபில் காலூன்றி புதுமை வானில் சிறகு விரித்த வானம்பாடிகளின் புதுக்கவிதை இயக்க முன்னோடிகளில் ஒருவரான நீங்கள் ஹைக்கூ லிமரிக் ஐபுன் போன்ற பா வடிவங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்த வடிவங்களால் தமிழ் நவீன தமிழ் கவிதை வளர்ச்சி அடைந்துள்ளதா நான் ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு சொன்ன பதிலை போல நான் பாரதியினுடைய சீடன் பாரதியார் தான் முதல் முதலாக தமிழிலே ஐக்கோ கவிதையை அறிமுகம் பண்ணவரும் பாரதியார் தான் வால்ட்விட்மனுடைய கவிதையை பற்றியும் ஜப்பானிய கவிதை என்று ஐக்கு கவிதைகள் பற்றியும் கட்டுரை எழுதியவர் பாரதியார் அதுக்கு பிறகு தான் அந்த அந்த கருத்தே தமிழ் இலக்கிய உலகத்துக்கு வருகிறது அவர் எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னால் அதனால் இங்கே நமக்கு அது பழக்கத்துக்கு வரக்கூடிய காலம் ஐம்பதுகளாய்ப்பது முப்பது வருஷம் பாரதியாருக்கு பின்னால் நாம் தாமதித்திருக்கோம் அப்போது ஐக்கு கவிதையை பற்றி பாரதியார் எழுதுகிற பொழுது என்ன சொல்லுவார் என்றால் ஜப்பானிய கவிதையை மிகச் சுருக்கமாகவும் சிக்கனமாகவும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுகிறது பாராட்டுக்குரியது அந்த 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 மின்னல் போல் தெரிக்கக்கூடிய அதனுடைய அதனுடைய இயல்பை பற்றி பாரதியார் வியந்து பேசுகிறார் அவர் முடிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் அதுக்கு உதாரணத்தை நம்மகிட்டேயே இருக்க குரலெல்லாம் நம்ம சுருக்கமாகத்தானே சொல்லியிருக்கோம் என்று அதையும் சொல்லிவிட்டு கவிதை இப்படி அளவுக்கு மீறி சுருக்கி விடுவது நல்லதன்று என்று அவர் சொல்லியிருக்கிறார் பாரதியார் தன்னை உணர்ந்து எழுத ஆரம்பித்த பிறகு உயிர் பெற்ற தமிழர் பாட்டு போன்றவைகளெல்லாம் எழுதுகிற காலத்தில் அவருடைய கடைசி காலம் அப்படிப்பட்ட காலத்திலே என்ன சொல்லியிருக்கார் முன்னால் அவர் தெய்வங்களை பாடியிருக்கலாம் மற்றதெல்லாம் செய்திருக்கலாம் அங்கேயும் மனிதனுக்கு தான் முக்கியத்துவம் அவர் தந்திருக்கிறார் அப்போ இந்த மாதிரி அவர் சொல்லுகிற பொழுது அதை நான் வேத வாக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன் கவிதை இவ்வளவு சின்னதாக சுருங்கி விடுவது நல்லதன்று இது பாரதியார் வாக்கு நான் அதை பின்பற்றுகிறேன் மூணு வரி இருந்தால் போதும் என்பதற்காக கண்டது கடியதையெல்லாம் எழுதுகிறார்கள் அது அப்புறம் ஒரிஜினல் ஜப்பானிய கவிதை என்பது அது ஜென் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அது ஒரு தத்துவ ரீதியாக எழுதப்பட்டது இல்லை நாம் எதோ வேணாலும் சமூக பிரச்சனையெல்லாம் அந்த மூணு வரியில் சொல்லலாம் என்று பெரிய கவிஞர்களே சொல்லுகிறார்கள் அன்பன் சொல்கிறார்கள் மற்றவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் அப்போ அது அந்த மூணு வரியிலே சொல்லுவதற்கு உங்களுக்கு தமிழில் சிந்தியல் வெண்பா இருக்குது குரல் வெண்பா இருக்குது அதில் சொல்லிட்டு போங்களேன் ஏன் இரவல் வாங்கி அந்த கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் இயல்பாக அந்த ஃப்ளவரிங் என்பது உங்கள் மண்ணிலிருந்து வரல நீங்கள் அந்நிய மண்ணிலிருந்து அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் கொண்டாடுறீங்க டாக்டர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையத்தின் இயக்குனர் பொறுப்பில் இருக்கும் தாங்கள் மொழிபெயர்ப்பு செய்த அண்மைக்கால நூல்கள் எவை அந்த பணி குறித்து சில வார்த்தைகள் அண்மையில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல்கள் குறிப்பாக மனதில் இருக்கும் ஜாதி த காஸ்ட் ஆஃப் மைண்ட் பற்றி அது குறித்து சில வார்த்தைகள் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன் மொழிபெயர்ப்பு மையம் அருட்செல்வர் மகாலிங்கம் காலமான உடனே அவருடைய புதல்வர் மாணிக்கம் என்னை அழைத்திருந்தார் அப்பாவினுடைய ஞாபகமாக ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொன்னார் நான் சொன்னேன் அப்பாவுக்கு வந்து வள்ளலாரும் காந்தியும்தானே அவருடைய அடிப்படையாக அவர் விரும்பக்கூடிய தலைவர்கள் அதனால் அது மாதிரி ஏதாவது செய்யலாமான்னு அது வேண்டாம் அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் புதிதாக என்ன செய்யலாம் என்று அவரே இந்த கருத்தை சொன்னார் அப்பா நிறைய நூல்கள் படிக்கக்கூடியவர் நாம் முதல்ல ஆங்கிலத்திலிருந்து சிறந்த நூல்களை மொழிபெயர்க்கலாம் பிறகு மற்ற மொழிகளிலிருந்தும் மொழிபெயர்க்கலாம் என்று அவர் அந்த கருத்தை சொன்னவர் மாணிக்கம் அந்த பொறுப்பை எடுத்து பொழுது அவர் சொன்னார் எந்த வகையான நூலை வேணுமானாலும் மொழிபெயர்க்கலாம் அறிவியல் நூலாக இருந்தாலும் வரலாற்று நூலாக இருந்தாலும் வாழ்க்கை வரலாற்று நூலாக இருந்தாலும் எந்த நூலாக இருந்தாலும் மொழிபெயர்க்கலாம் தமிழுக்கு வளம் செய்ய வேண்டும் என்பது தான் அதனுடைய நோக்கம் அந்த வகையில் நாங்கள் முதன் முதலாக மொழிபெயர்த்து வெளியிட்ட நூல் நம்முடைய மேதகு குடியரசுத் தலைவராக விளங்கிய அப்துல் கலாம் அவர்களுடைய இருபது இருபதாம் ஆண்டுக்கு அப்பால் பியாண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி என்ற நூலைத்தான் மொழிபெயர்த்தோம் அது காரணம் அவர் முதல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற ஒரு நூலை எழுதினார் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா எப்படி மாறுதல் அடைய வேண்டும் என்ற கனவை அவரும் ஒய் எஸ் ராஜனுமாக சேர்ந்து எழுதிய நூலில் தெரிவித்திருந்தார் இருபது இருபது நெருங்கக்கூடிய நேரத்தில் அப்போ அது சொன்னதெல்லாம் நிறைவேறிவிடவில்லை எனவே இனிமேல் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்வதற்காக பியாண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒன்று எழுதினார் அது தமிழில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதி நான் தான் அதை மொழிபெயர்த்தேன் அந்த நூல் தான் முதல் முதலாக வெளிவந்தது கலாம் அவர்களுடைய அவர் இருக்கும்போதே மொழிபெயர்த்து அவரே வந்து வெளியிட வேண்டும் என்று கூட நான் அவர் இடத்தில் சொல்லியிருந்தேன் ஆனால் நூல் தயாராகி வருகிற பொழுது அவர் காலமாகிவிட்டார் அது ஒரு முக்கியமான நூல் இந்த மொழிபெயர்ப்பு மையத்தில் வெளியிடப்பட்ட நூல் அதன் பிறகு கலீல் ஜிப்ரானுடைய நூல்கள் பலவும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் ஒரு புதிய மொழிபெயர்ப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக கலீல் ஜிப்ரானுடைய பல்வேறு சிந்தனைகள் அடங்கிய நூலை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் இது நாலு ஐந்து நூல்களை வெளியிட்ருக்குறோம் ரொம்ப முக்கியமான நூல் என்றால் கலில் ஜிப்ரானுடைய வாழ்க்கை வரலாறு அது தமிழில் இதுவரை வெளிவந்ததில்லை அதை மலையாளத்திலிருந்து நான் மொழிபெயர்த்து அதை கலில் ஜிப்ரானுடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழிலே கொண்டு வந்தது அவர்கள் மலையாளத்தில் ஒரிஜினலாக எழுதப்பட்ட நூல் அல்ல அதை அரபியில் எழுதப்பட்ட நூல் மூல நூலிலிருந்து அதை மலையாளத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள் மலையாளத்திலிருந்து அதை என்ன தமிழுக்கு மொழிபெயர்த்தோம் அது ஒரு முக்கியமான நூல் ஒரு ஆங்கில ஆராய்ச்சியாளர் இந்தியாவில் ஜாதி வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் மனதில் இருக்கும் ஜாதி என்ற ஒரு புதுமையான கருத்தை அவர் சொல்லியிருந்தார் பெரிய நூல் அது அதை மொழிபெயர்த்துருக்கோம் சம்ஸ்கிருதத்திலிருந்து பொன்மொழிகளைப் போல வேத காலத்திலிருந்து அண்மை காலம் வரைக்கும் சொல்லப்பட்ட பல நீதிகளை சம்ஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து அதை ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கிறோம் அந்த நூலை மொழிபெயர்த்து தந்தவர் சம்ஸ்கிருதத்தையே தன்னுடைய பாடமொழியாக கொண்டிருந்த கே எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் அந்த நூலை மொழிபெயர்த்து கொடுத்தார் அது கூட இந்த மொழிபெயர்ப்பு மையத்துக்காக மொழிபெயர்க்கப்படவில்லை அதை அவர் மொழிபெயர்த்து வடமொழி இலக்கியங்களில் நீதி நூல்களில் காணப்படுகிற கருத்துக்களை தொகுத்து அவர் மொழிபெயர்த்து தமிழ் இலக்கியத்தோடு ஒப்பிட்டு எத் எந்தெந்த நூல்களில் இருக்கிற கருத்துக்கள் இந்த இலக்கியமும் அந்த இலக்கியத்துக்கும் ஒற்றுமை இருக்கின்றன என்று அவர் எழுதிய அந்த நூலை பாரதிய வித்யா பவன் சார்பில் எழுதியிட வேண்டுமென்று என்னிடத்தில் கொடுத்தார் ஆனால் பாரதி வித்யா பவன் அந்த நூலை ஆறு மாதம் வைத்திருந்து அவர்கள் திருப்பி கொடுத்து விட்டார்கள் ஆகவே என்னுடைய நண்பருக்கு ஏமாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் இந்த மொழிபெயர்ப்பு மையத்தின் மூலமாக அதை வெளியிட்டேன் அதுபோல் இந்திய கடல் இந்துமா கடல் அந்த இந்துமா கடல் எப்படி ஒரு வரலாற்று ரீதியாக உலக வரலாற்றில் முக்கிய அங்கமாக விளங்குகிறது படையெடுப்புகளுக்கெல்லாம் இந்த இந்துமா கடல் வ வழிவகுத்திருக்கிறது இந்துமா கடல் ஓரத்தில் துறைமுகங்கள் பொருளாதார வளர்ச்சி காரணமாக இருக்கின்றன பண்பாட்டு வளர்ச்சி காரணமாக இருக்கின்றன ஏதே ஒரு உடநாட்டு எழுத்தாளர் ஒரு நூலாக வடித்திருந்தார் அதை மொழிபெயர்த்திருக்கின்றோம் இதுபோல் பல நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் அந்த ஜப்பானிய தமிழறிஞர் அந்த இந்திய அரசாங்கத்தால் சிறப்பிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது கொடுத்து சிறப்பிக்கப்பட்டவர் அவருடைய தென்னிந்திய வரலாறு என்ற நூல் ஆங்கிலத்தில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது அது தமிழில் இல்லை மிக முக்கியமான ஒரு வரலாற்று நூல் அந்த வரலாற்று நூலை நாங்கள் மொழிபெயர்த்து ஒரு சென்னை பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை தலைவராக விளங்கிய பேராசிரியரிடத்தில் கொடுத்து அதை மொழிபெயர்த்திருக்கிறோம் இதில் செலவு முடிக்கிற காரியங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு டாலர் கணக்கில் பணம் கொடுத்து தான் அதை வாங்கினோம் ஆனால் நாங்கள் இந்த நூல்கள் பலவற்றை தமிழிலே வெளிவருகின்ற நூல்களாக செய்திருந்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை இதன் மூலம் கிடைத்தது என்று சொல்ல முடியாது பாரதி பாரதிதாசன் தவிர்த்து தங்களுக்கு மிகவும் பிடித்த கவிஞர் யார் பாரதி பாரதிதாசனுக்கு பிறகா தவிர்த்து அவர்களை தாண்டி பாரதி பாரதிதாசனுக்கு பிறகு அடுத்து தோன்றிய கவிஞர்களில் புதுப்புணல் என்று சொல்லும்படியாக விளங்கிய கவிஞர்கள் திருலோக சீதாராம் பெரிசாமி தூரன் தமிழ் ஒளி தமிழ் அழகன் இது மாதிரி ஒரு இளம் பட்டாளமே இருந்தது அவர்களிலே எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர் சாது சுயோகியார் சாத்து யோகியார் இடத்துல தமிழ் அப்படி கொஞ்சம் விளையாடக்கூடிய ஒரு கவிஞர் சாத்து யோகியார் தமிழிலே அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய வருத்தத்துக்குரிய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் கவிதைத் துறையிலே சாதனை நிகழ்த்த வேண்டியவர்கள் சினிமா துறைக்கு போய் விடுகிறார்கள் திரைப்படத்துறைக்கு போய் விடுகிறார்கள் திரைப்படத்துறையை தாண்டி திரும்பவும் கவிதைக்கு வருகிற பொழுது அந்த திரைப்படத்தின் தாக்கத்தோடு கவிதை எழுதுகிறார்கள் அப்போ ரெண்டுங்க கெட்டதுங்கிற மாதிரி திரைப்படத்தினுடைய தாக்கத்தோடு எழுதுகிற கவிதைகள் ஒரு விளம்பர கவிதைகள் போல ஆகிவிடுகின்றன சிலை செய்ய வேண்டியவர்கள் போய் போய்விடுகிறார்கள் அதில் அப்படி வீழ்ச்சியடைந்த கவிஞர்கள் ரெண்டு பேர் திரைப்படத்துறையினால் தங்களுடைய கவிதையில் வீழ்ச்சியடைந்தவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் கம்பதாசன் இன்னொருவர் சதுசு யோகியார் ரெண்டு ச கம்பதாசன் திரைக்கவிதையில் ஒரு புதுமையை செய்தார் ஆனால் திரைத்துறைக்கே உரிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கவிஞனை அழித்து விட்டது சாத்து யோகியாரை பொறுத்தவரையிலும் அளவில் குறைவானவை தான் அவர் எழுதியிருக்கிறார் குமரி என்ற அவருடைய தொகுப்பு ரொம்பவும் முக்கியமானது தேசிய போராட்டத்தில் ஈடுபட்டவர் சிறை சென்றவர் தேசிய போராட்டத்தையே ஒரு நெடுங்கவிதையாக எழுதியிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் விட தமிழ் குமரியிலே அவர் செய்திருக்கிற சோதனைகள் புதிய சோதனைகள் மரபு கவிதையில் அவர் செய்திருக்கிறார் கண்ணகி என்ற அவருடைய கவிதை கண்ணகியினுடைய ஆங்காரத்தையும் ஆவேசத்தையும் படம் பிடித்து காட்டுவதாக இருக்கும் அது மாதிரி கையாம் கவிதையை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் அவர் ஒரு வித்தியாசமான உமர் கையாம் கவிதைகளை செய்திருக்கிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய இடமிருந்து மாறுபட்ட ஒரு கவிதை ஓசையை அதில் பார்க்கலாம் எல்லாவற்றையும் விட சொந்த துயரத்தை ஒரு ஒரு நீண்ட கவிதையாக செய்திருக்கிறார் அது அவருடைய மூன்று நான்கு வயதான அவருடைய மகள் இறந்து போனால் அவர் மகள் இறந்து போனபோது கண்மணி ராஜம் என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் தமிழ் இலக்கியத்தில் கண்ணீரை பிழிந்து செய்யப்பட்ட கவிதைகளிலே கண்மணி ராஜம் தலை சிறந்தது அந்த குழந்தையனுடைய இழப்பை தாங்க முடியாமல் அவர் அப்படி எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் என்று சொல்வதை விட அழுதிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அதை பெரிய கடினமான எல்லாம் போட்டு செய்திருக்கிறார்னு சொல்ல முடியாது மாம்பழத்தின் மேனி மதி உறிஞ்சும் வட்டமுகம்னு சொல்லுவார் மாம்பழத்தின் மேனி மதி உறிஞ்சும் வட்டமுகம் அப்புறம் எளிய உவமையின் ஒரே ஒவ்வமையிலேயே அந்த குழந்தையை சொல்ல முடிகிறது பூ போல கண்கள் பூப்போல புன்சிரிப்பு பூ போல மேனி என்பது பூப்போலங்கிற வார்த்தையே திரும்ப திரும்ப அந்த குழந்தை முன்னால் வந்து தோன்றுவது மாதிரி கண்மணி ராஜத்தை எழுதியிருக்கிறார் அப்பன் இவன் ஏழை அரைக்காசு உதவாதவன் என்று என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாயா என்றெல்லாம் அந்த குழந்தையனுடைய இழப்பை அவர் எழுதியிருக்கிறார் இந்த இழப்பை குழந்தையனுடைய இழப்பை கவிதைகளாக எழுதியவர்கள் தமிழிலே கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை புத்தர் சரித்திர புத்தருடைய சரித்திரத்தில் தன் குழந்தை இறந்து போக குழந்தையை கொண்டு வந்து புத்தரிடத்தில் கொடுத்து எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று ஒரு தாய் கேட்கிறாள் அது ரொம்ப உருக்கமாக கவிமணி எழுதியிருக்கிறார் வாய்முத்தம் தாராமல் மழலை ஊரை ஆடாமல் செய்கிடத்தல் கண்டனுக்கு சிந்தை தடுமாறுதையா என்று சொல்லி அந்த அந்த சித்திரத்தேரும் வந்த என்னை பித்தியிலும் பித்தி பெரும் பித்தி ஆக்குதடா ஆக்குதையா என்று புத்தரிடத்தில் சொல்வார் அது ஒரு உருக்கமான கவிதை ரெண்டாவது உருக்கமான கவிதை என்பது கண்ணதாசனுடைய அண்ணன் மகன் அந்த அவருக்கு செயலாளராக இருந்தவர் அவர் இளையராஜாவை அறிமுகம் பண்ணார் அவர் பஞ்ச அருணாசலத்தினுடைய குழந்தை முதல் நாள் போய் பார்க்குறாரு குழந்தை நல்லா இருக்குது அடுத்த நாள் வந்து இறந்து போயிருது இப்போ முதல் நாள் வந்து பார்க்கும்போது குழந்தை தூங்கிட்டிருக்கு அப்போ வந்து எழுப்ப வேண்டான்னு அவர் சொல்கிறாருக்கும் அப்படியே தூங்கட்டும் அவனை எழுப்பாதீர் அப்புறம் யோசிக்கிறாரு அப்படியே தூங்கட்டும் அவனை எழுப்பாதீர்னு சொன்னது அறம்பாடி விட்டேனோ அப்படியே தூங்கட்டும்னு சொன்னதுனால அந்த குழந்தை போயிட்டுதா அப்படின்னலாம் ரொம்ப அழகான கவிதை அது அந்த ரா கண்மணி ராஜ்யத்துக்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டிய ஒரு கவிதை அது அவர் எழுதியிருக்கிறார் அது மாதிரி இந்த குழந்தையினுடைய இழப்பை பற்றி பாடிய கவிதைகளில் சாத்து சுயோகியாருடைய கவிதை ரொம்ப முக்கியமானது ராமானுஜ காவியம் எழுதும் அளவு ராமானுஜரிடம் பற்றுக்கொள்ள செய்தது எது அவருடைய தத்துவமாக சாதிகளை மறுத்த சமுதாய பணியாக ரெண்டு விஷயங்களையும் சொல்லணும் ஒன்று மிக சின்ன வயதிலேயே வைஷ்ணவத்தோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது எங்கள் பெரியப்பா வைஷ்ணவர் வைஷ்ணவர்னா வைஷ்ணவ சித்தாந்தத்திலே ஈடுபட்டவர் அவர் வந்து ஒரு விவசாயி ஆனால் கொடுமை வச்சு அந்த ஒரு வைஷ்ணவர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி இருப்பார் அவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே பேர் வைஷ்ணவத்திலேருந்து வச்சுருப்பார் எந்த வெவ்வேறு ஜாதிகள் ஒரு கிராமத்தில் இருக்கும் எல்லாருமே அவர்கிட்ட போய் தான் பேர் வச்சு சொல்லி கேட்பாங்க எல்லாமே வைஷ்ணவ பேர்களாக வச்சுருப்பார் அவருடைய பையன் திருவரங்க தமதனார் இப்படி அவருடைய அவர் ஆண்டுதோறும் பெரிய விழா நடத்துவார் அந்த விழாவில் என்னையும் பேசுவதற்கு கூப்பிடுவார் நான் சின்ன பையன் ஒரு சந்தோஷத்துக்காக கூப்பிடுவார் அப்படி எனக்கு வைஷ்ணவத்தில் ஒரு அறிமுகம் ஏற்பட்டது அதற்கு அதன் காரணமாக நம்மாழ்வார் ஆண்டாள் ஆகியோர்களுடைய பெயர்களெல்லாம் எனக்கு பரிச்சயமாயிற்று பின்னால் நான் அந்த தத்துவங்களை எல்லாம் படிக்க படிக்க வைஷ்ணவ தத்துவம் தான் தமிழர் தத்துவம் என்ற முடிவுக்கு வந்த எஸ் என் நாகராஜன் சொல்கிற கருத்து எனக்கு முழு உடன்பாடு அவர் மார்க்சியம் த்ரு வைஷ்ணவிசம்னு சொல்லுவார் எஸ் என் நாகராஜன் அது மாதிரி வைஷ்ணவம் என்பது அனைத்து மனிதர்களையும் மற்ற மதங்கள் எல்லாம் வேறுபாடுகள் இருக்கக்கூடும் வைஷ்ணவத்தில் வைஷ்ணவன் ஆகிவிட்டால் எந்த வேறுபாடும் கிடையாது அதனால் எல்லாருமே சமம் என்ற ஒரு கருத்து அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமானது கடவுளை விட அடியார்களே முக்கியமானவர்கள் பாகவதர்கள்னு சொல்லுவாங்க பாக பகவானை விட பாகவதர்களே முக்கியமுங்கிறது வைஷ்ணவ தத்துவம் அப்போ இது இதுதானே நாம் விரும்புகிற கம்யூனிசம் என்பது சோசியலிசம் என்பது இது தானே அப்போ அதை நோக்கி தானே வைஷ்ணவமும் பயணம் செய்திருக்கிறது அது ஒரு தத்துவம் சொல்லுகிறது என்பதை தவிர மனித தத்துவம் அடிப்படையில் அது தானே அப்புறம் ராமானுஜருக்கு வர்றோம் ராமானுஜர் க வருகிற பொழுது ராமானுஜர் காலத்தில் ஜாதி எவ்வளவு பிடிப்பு இருந்திருக்கணும் அது ஜாதியினுடைய பிடிப்பு இன்னது என்று சொல்ல முடியாது அவ்வளவு கொடூரமாக ஜாதி இருந்த காலத்தில் அவர் ஆலயங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திறந்துவிட்ட முதல் மனிதர் அவர் தான் முதல் சீர்திருத்தக்காரர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் முதல் சீர்திருத்தக்காரர் என்பதனால் ராமானுஜரிடத்தில் எனக்கு ஈடுபாடு மிக்க மகிழ்ச்சி மிக்க ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் அதை நிரூபித்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை முழுதும் படித்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஏழைகள் சாதாரண மக்கள் ஆகியவர்களுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் காவிரியில் குளிக்க போகிறபோது அவருடைய சொந்த மருமகனாகிய மருமகன் என்றால் உறவு முறையில் மருமகனாக மருமகன் தோல் மீது கை வைத்து கொண்டு போவார் அவர் நேர் கோயிலுக்கு நேர் இருக்கிற துறையில் தான் போய் அடித்திட்டு போவார் அம்மா மண்டபம் அப்போ அவர் சில பேர் வந்து என்று சொல்லப்படுகிற கொள்ளிடத்தில் குளிக்க போனார்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் இந்த சீடன்மேனுடைய முதலியாண்டான்னு பேர் அவனுக்கு முதலியாண்டான் தோழில் கை வைத்து கொண்டு செல்வார் முதலியாண்டான் பிராமணன் அவர் திரும்பி வருகிற பொழுது அந்த வேடர் குலத்தைச் சேர்ந்தவனாக விளங்கிய அவனுடைய தோல் மேலே தான் கை வச்சுட்டு வருவார் தொட்டால் தீட்டு என்று சமுதாயம் கருதி கொண்டிருந்தவன் தோல் குளித்த பிறகு அவன் கை வச்சுட்டு வருவார் அப்போ அவர் பாடம் புகட்டுறார் அவர் தீட்டுன்னு சொல்கிறீங்களே அது குளித்த பிறகு நான் இந்த மாதிரி இந்த தீட்டுன்னு சொல்கிறதன் மூலமாக தீண்டாமை கிடையாதுங்கிறத நிறுவுறார் அது மாதிரி அவ அந்த சீடன் ஒரு சமயம் ராமானுஜர் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது விபீஷண சரணாகதியை பற்றி பேசுகிறார் ராமாயண கதை விபீஷணன் வந்து சரணாடியை வரும்போது எல்லோரும் எதிர்க்கிறாங்க லட்சுமணன் எதிர்க்கிறான் சுக்ரீவன் எதிர்க்கிறான் இவனை நம்ப முடியாது ராட்சசனை நம்ம சேர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அனுமன் தான் சேர்த்துக்கலான்னு சொல்கிறான் மற்றவங்க எல்லோரும் எதிர்ப்பு பண்ணுறாங்க அப்படி அவர் சொல்லி கொண்டிருக்கிற போது கூட்டத்தில் இருந்து இவன் எழுந்திருக்கிறான் இந்த இந்த வேடன் ஆகிய சீடன் எழுந்திருக்கிறான் என்னப்பான்னு கேட்குறாரு இல்லை எனக்கு இங்கே இடம் இல்லை இவ்வளவு அடித்தொண்டனாக இருக்கிற விபீஷனுக்கே இந்த எதிர்ப்பு இருந்தால் என்னையெல்லாம் என்ன தான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ ராமானுஜர் சொல்கிறாரு தோட்டத்தில் தண்ணீர் பாய்க்கிற பொழுது தென்னைக்கு தண்ணீர் பாய்க்கிற பொழுது அதில் இருக்கிற வாழை மரத்துக்கும் சேர்ந்து தானேப்பா உனக்கும் எனக்கு மோட்சம் உண்டாகில் உனக்கும் மோட்சம் உண்டுங்கிற எனக்கு திருமால் பதம் உண்டு என்றால் உனக்கும் உண்டு அப்படி அப்படி ஒரு உறுதிமொழியை கொடுக்குறார் அவர் கடவுள் நம்பிக்கையிலேயே கூட தாழ்த்தப்பட்டவன் என்ற வேறுபாடு கிடையாதுன்னு நிறுவுகிறார் இதனால் அவருக்கு எதிர்ப்பு வந்தது இதனால் அவரை நஞ்சு வைத்து கொள்ள முயன்றார்கள் இதெல்லாம் நான் அங்கே நடந்தது காரணமே அதுதான் அது அது நடக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம் எனவே தன் வாழ்நாள் முழுவதும் எளிய மனிதர்களுக்காக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணார் கோயில் சிதம் ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்துக்கே ஜாதி அவர் ஒழித்து விடவில்லை அந்த அளவுக்கு முடியாதுங்கிறதுனால ஆனால் எல்லாரும் சமங்கிற கருத்தை உருவாக்குனார் அந்த கோயிலுக்கு எல்லாருக்கும் பங்கு கொடுத்தார் பூக்கற்றவனிலிருந்து எல்லாருக்கும் எல்லாரையும் சமமாக பாவிக்கிற மாதிரி இந்த கோயில் ஒழுகுங்கிற நூலில் எல்லாருக்கும் கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏற்றத்தாழ்வு இல்லாத கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்போ தமிழகத்தினுடைய முதல் சீர்திருத்தக்காரர் சீர்திருத்த அந்த சீர்திருத்தத்தை அவர் வந்து அந்த கோபுரத்தின் மேல் நின்று இந்த மந்திரம் நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை அவர் செய்திருக்கிறார் அவர் வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் இந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒரு மாறவே இல்லை அப்போ அவரை விட பெரிய சீர்திருத்தக்காரர் யார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி சொல்லுங்கள் இன்னைக்கு சீர்திருத்தம் பேசுகிறவன் ஜாதியை ஒரு பக்கத்தில் ஒடுக்கி வச்சிருக்கிறானா இல்லையா அது மாதிரி இல்லாமல் அன்றைக்கு அப்படி சீர்திருத்தக்காரராக இருந்தனால் அவரை பற்றி எழுதணும்னு தோணுச்சு அதில் நிச்சயமாக பக்தி வரும் எனக்கு பக்தி இல்லை என்றாலும் அவர் வரலாற்றை சொல்லுவதற்காக அதையும் சேர்த்து சொல்றேன் நீங்கள் ஜெயகாந்தனின் ஆப்த நண்பர் என்பதை பலரும் அறிவார்கள் நானும் அறிவேன் அவருக்கு முன்னோடி புதுமை பித்தன் விந்தன் கல்கி போன்றவர்கள் ஆனால் ஜெயகாந்தன் படைப்புகளில் தாங்கள் ஈடுபாடு கொள்ள முக்கியமான காரணம் என்ன அதே நான் பாரதியில் இடத்தில் என்ன ஈடுபாடு காரணமோ அடி அதனுடைய அடிநாதமாக இருப்பது மனித நேசிப்பு எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை அதனுடைய மனிதத்தன்மையினுடைய வரை போகிறது ஜெயகாந்தனுடைய பழக்கம் குறிப்பாக ஜெயகாந்தனுடைய பெண் பாத்திரங்கள் பெண் பாத்திரங்களிடத்தில் அவர் அன்பு செலுத்துவதை தவிர அவர்கள் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுத்தாலும் அதன் சார்பாகத்தான் நிற்பார் அது அது வந்து பாலியல் தொழிலாளியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ரிக்ஷாக்காரனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது பாரிஸுக்கு போ நாவலில் வரக்கூடிய ஒரு பெண்ணினுடைய கதையாக இருந்தாலும் நாடகக்காரியனுடைய கதையாக இருந்தாலும் அவர்கள் குரலுக்கு மதிப்பு கொடுத்து அதையை பிரதிபலிப்பது தான் அவருடைய கதைகளினுடைய நோக்கமாக இருக்கும் அதனால் பாரதியிட் பாரதியிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டது அது அதனால் அவர் என்ன சொல்லுவார்னா தாஸ்தா பற்றியே பற்றிய சொல்லும்போது தஸ்தா அவருடைய பேனாவிலிருந்து உதிர்ந்தவர்கள் நாங்கள் என்று மற்ற எழுத்தாளர்கள் சொல்லுவாங்க நாம் எல்லாம் பாரதியினுடைய தலைப்பாகையிலிருந்து உதிர்ந்தவர்கள்னு சொல்லுவார் அது மாதிரி பாரதி தான் நமக்கு ஆதர்சம் அந்த ஆதர்சம் பெற்றவர்களில் பாரதியாகவே தன்னை பாவித்து கொண்டவர் ஜெயகாந்த் கானா சுப்பிரமணியம் ஜெயகாந்த் இடத்துல கேட்குறாரு எப்போ பார்த்தாலும் பாரதி பாரதின்னு சொல்லிட்டு இருக்கிறியாப்பா பாரதி இல்லாமல் இருந்தால் நீ என்ன அவ அப்படின்னு கேட்டார் பாரதி இல்லாமல் இருந்தால் அவர் எழுதியதெல்லாம் நானே எழுதியிருப்பேன் அப்படின்னாரு ஜெயகே அது மாதிரி அவரது பாரதி மயமாகி விடுதல் அது ஜெயகாந்தனுடைய தங்களுடைய பூஜ்யங்களின் சங்கிலி தத்துவ பின்னணி என்ன எது பூஜ்ஜியங்களில் சங்கிலி என்பது காலம் காலம் என்பதை பற்றி என் மனசில் எழுந்த கேள்விகள் பல காலம்னா என்ன காலம் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி இறந்த காலம்ங்கிறோம் நிகழ்காலங்கிறோம் எதிர்காலங்கிறோம் இது இந்த காலத்தை எப்படி புரிந்து கொள்வது காலம் பற்றிய பல கவிதைகள் சுந்தர் ராமசாமினுடைய காலம் பற்றிய கவிதை ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை என்னுடைய கருத்து காலத்தை பற்றி நாம் முடிவு செய்ய முடியாது ஏன்னா காலத்துக்குள்ளேயே காலமாகி விடுகிறவர்கள் தான் நமக்கு பிறகும் காலம் இருக்கும் அது அது காலத்தினுடைய பெருமை அப்போ அந்த காலத்தை புரிந்து கொள்வதற்கு உலக அளவில் சூஃபி மதத்தில் காலம் பற்றி பேசியிருக்காங்க கிறிஸ்தவ மதத்தில் காலம் பற்றி பேசியிருக்காங்க இந்து மதத்தில் காலம் பற்றி பேசியிருக்காங்க அப்போ உலக மதங்கள் அறிஞர்கள் எல்லாம் காலம் பற்றி எல்லாம் நான் நினைவு கூர்ந்து அதை இக்காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும்படியாக ஒரு கற்பனை பண்ணுறேன் அதுதான் அந்த காலம் என்ற கேள்விக்கான பதில் சொல்வதற்கான ஒரு முயற்சி தான் பூஜ்யங்களின் சங்கிலி பூஜ்யங்களின் சங்கிலி என்பதே காலத்தின் உருவகம் உருவகம் பூஜ்யங்களின் சங்கிலின்னா பூஜ்யங்கள் அது வந்து புத்த மத தத்துவம் காலம் என்பது பூஜ்யங்களின் சங்கிலி என்று புத்த மதம் சொல்லும் அது அந்த கருத்தை வச்சு அதே சமயத்தில் காலம் என்பது விளக்க முடியாததாக ஒரு கேள்விக்குறியாக நம் முன்னால் நிற்கிறது எல்லா காலத்தையும் விட நிகழ்காலமே உண்மை நிகழ்தான் உண்மை மற்றதெல்லாம் உண்மை அல்ல மற்றது பற்றியெல்லாம் நாம் கற்பனைகள் தான் பண்ணிக்கிறோம் நிகழ் என்பதே உண்மைங்கிறது தான் அதனுடைய சாராம்சம் இந்த வாய்ப்பு எனக்கு நல்கிய இந்த வாய்ப்பில் உங்களுக்கு நான் நன்றியும் வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம்